நட்பு, துரோகம், விசுவாசம், அரசியல், பகைன்னு தமிழ் சினிமாவில் பல முறை சொல்லப்பட்ட ஒரு கதை தான் கருடன். ரெண்டு பேர்த்தோட நட்புக்குள்ள ஒரு அரசியல் புகுந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை தான் சொல்லியிருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார். ஒரு படத்தில் கதையும் அதில் நடித்தவங்களோட நட்பும் ஓரளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டாலே அந்த படத்தை ரசிக்கலாங்க. ஆனால் இந்த படத்தில் திருப்பம் நிறைஞ்ச கதையும் நடிச்சிருக்கிறவங்களோட நடிப்பும் தான் இந்த கருடனையே பறக்க வச்சிருக்குன்னு சொல்லணும். தேனி பக்கத்தில் இருக்க கோம்பைன்ற கிராமத்தில் இருக்க கோவிலுக்கு சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆனால் அது பற்றி ஊர் மக்களுக்கு தெரியாது. அந்த கோயில் நிலத்தை எப்படியாச்சும் ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார். அந்த கோவிலோட லாக்கரில் இருக்க பட்டயத்தையும் எடுக்க முயற்சி பண்ணுறாரு அமைச்சர். ஆனால் அந்த கோவிலோட ட்ரஸ்டிகளாக இருக்க நண்பர்கள் சசிகுமார், உன்னிமுகுந்தன் இவங்களை மீறி அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த நண்பர்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்துகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா சில மோதல்கள், இழப்புகள்லாம் உருவாகுது. அதை உன்னிமுகுந்தனுடைய விசுவாசியாக இருக்க சூரி எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் கருடன் படத்துடைய கதை. விடுதலை படத்துக்கு அப்புறமா கதையோட நாயகனாக சூரி நடிச்சிருக்க படம். ஊரில் செங்கல் சூளை நடத்திட்டுருக்க உன்னிமுகுந்தன் சின்ன வயசுலேயே சூரியை கூட்டிகிட்டு வந்து அவரோட வீட்டிலையே தங்க வச்சு வளர்க்குறாரு. அதனால் உன்னிக்கு உன்னதமான விசுவாசியாக இருக்காரு சூரி. எந்த உண்மையுமே மறைக்க தெரியாத சூரி சில காட்சிகளில் முக்கியமான உண்மைகளை வேகமாக உளறி கொட்டி பேசும்போது கைத்தட்டல்களை அள்ளி இருக்காருங்க. ஆக்ஷன் காட்சிகளில் காமெடி நடிகராக இருந்த சூர்யா இது அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிட்டாரு. நாயா இருந்த என்னை மனுஷனாக ஆக்கிட்டீங்களேன்னு கிளைமேக்ஸ் வசனம் பேசும்போது அப்படி ஒரு சிறந்த நடிகர் எட்டி பார்த்துருக்காரு. சூரிக்கு ஒரு புதிய பாதையை கிடச்சிருச்சுன்னு சொல்லணும். அதை விடாமல் பயணம் பண்ணார் அப்படின்னா சில மொக்க காமெடி ஹீரோக்களை ஓரம் கட்டிடுவார். கிராமத்து கதாபாத்திரம், நண்பனுக்காக உருகிற கதாபாத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாத்தோட நினைவுக்கும் உடனே வர்றது சசிகுமார் தான். அவரை விட்டால் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் இயல்பாக நடிக்க இப்போதைக்கு யாருமே இல்லைங்க. ஆதி கதாபாத்திரத்தில் வழக்கம் போல் அசத்தி இருக்கார். நட்போட துரோகத்தால் அவருக்கு கிடைக்கிற முடிவு அதிர்ச்சிகரமாகவே இருக்குது. வாழ்ந்து கட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உன்னிமுகுந்தன். ஜமீன் பரம்பரையாக இருந்தாலும் செங்கல் சூளை நடத்திக்கிட்டு வசதியான வாழ்க்கைக்கு தவிக்கிற ஒரு கதாபாத்திரம். அதனால் அமைச்சர் வந்து சில கோடி ரூபாயை பங்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மாறிடுறாரு. நண்பனாக இருந்தாலும் நம்பாதன்னு சொல்ல வைக்கிது இவரோட கதாபாத்திரம். சூரியோட காதலியா ரேவதி சர்மா கிராமத்து இளம் பெண்ணா ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. மற்ற பெண் கதாபாத்திரங்களை விட இவங்களுக்கு தான் சில காட்சிகள் கூடுதலாகவே அமைக்கப்பட்டிருக்கு. சசிகுமாரோட ஜோடியா சிவதா, அழுது புரள்ற அந்த ஒரு காட்சியே போதும் சிவதாவுக்கு. உன்னிக்கு ஜோடியாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி ஹரிப்பிரியன், கணவரை உசுப்பேத்துகிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டராக சமுத்திரகனி, அமைச்சராக ஆர்.வி. உதயகுமார், தியேட்டர்காரராக மயம் கோபி, உன்னியுடைய பாட்டியாக வடிவுக்கரசி, உன்னியுடைய மச்சானா துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், இவருக்கு மனைவியாக பிரிகிடான்னு மற்ற கதாபாத்திர நடிகர்களுக்கும் சில முக்கியமான காட்சிகள் படத்தில் வச்சுருக்காங்க. படத்தில் சூரியோட ஆக்ஷன் காட்சிகளை கூட நம்ப வைக்கிற அளவுக்கு அதுக்கு தன்னோட இசையால் மிரட்டலை சேர்த்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா. குறிப்பாக இடைவேளை காட்சிகளும் கிளைமேக்ஸ் காட்சிகளும் வேற ஒரு தளத்தில் அமைஞ்சிருக்கு. ஆர்தர் வில்சனுடைய ஒளிப்பதிவு கதைக்கு ஏற்ற மாதிரியான வண்ணத்தை தனித்துவமாக அள்ளி கொடுத்துருக்கு. சண்டை காட்சிகள் இதில் ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க. படத்தில் சூரி மேலேயோ சசிகுமார் மேலேயோ நமக்கு ஒரு அனுதாபம் ஏற்படுற அளவில் காட்சிகள்லாம் அழுத்தமாக அமையலை. சசிகுமார் மேலே அது கண்டிப்பாக வந்திருக்கணும். ஆனால் திரைக்கதை யுத்தியில் அதை பின்னாடி கொண்டு வர்றதால அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. அதே போல் உன்னியோட கதாபாத்திரம் பற்றியும் கடைசியில் மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுறாங்க. சஸ்பென்ஸை காப்பாற்ற இப்படி பண்ணியிருந்தாலும் அது கொஞ்சம் சறுக்களை ஏற்படுத்திடுச்சு. கொலைகளை இவ்வளவு கொடூரமாக காட்டியிருக்க அவசியமே இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு வழக்கமான பழிவாங்கிற படமாக மட்டுமே பார்க்கறத தவிர்க்க முடியலை. கருடன் சூப்பராகவே இருக்குது, பார்க்கலாம்.